சினி லென்ஸ் எல்லாம் இப்போ என்ன ரேஞ்சுக்கு வந்துருச்சுங்கிறீங்க நீங்கள்? ஒரு காலத்துலலாம் சினி லென்ஸ் அப்படின்னாலே வந்து குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் சினி லென்ஸே வாங்க முடியுங்கிற மாதிரி இருந்தது. சினி லென்சஸ்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு எட்டாவது கனியாகவே தான் இருந்தது. இப்போ நிறைய தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸ் வந்ததுக்கப்புறமா சினி லென்சஸுடைய ரேஞ்சும் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அவைலபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதே நேரத்தில் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா $320 ஒரு கிட்டத்தட்ட அருமையான சினி லென்ஸ் ஒன்று. அந்த சினி லென்ஸ் 7 Artisans, அதுலேருந்து விஷன் சினிமா லென்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் வந்திருக்கிற ஒரு சினிமா லென்ஸ் தான் அது. இந்த லென்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 7 Artisans 12mm T2.9 சினி லென்ஸ். இது T2.9 அப்படின்னாக்கா டிரான்ஸ்மிஷன் ஃபேக்டர் 2.9, அது டிரான்ஸ்மிஷன் வேல்யூ. அது எஃப் ஸ்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 2.8 எஃப் ஸ்டாப் மாதிரி. ஆனால் எஃப் ஸ்டாப்பில் வரும்போது அது ஒரு மேத்தமேட்டிக்கல் வேல்யூ தான். ஆனால் T2.9 அப்படின்னாக்கா ப்ராப்பராக 2.9 அப்பச்சருக்கு என்ன லைட் உள்ளே வருமோ அந்த டிரான்ஸ்மிஷன் வேல்யூ தான் எழுதியிருப்பாங்க இதில். ஸோ சினி லென்சஸ் எல்லாத்துலேயுமே பொதுவாக டீல தான் எழுதியிருப்பாங்க வேல்யூ, எஃப்ல எழுதியிருக்க மாட்டாங்க. பொதுவாக சினி லென்சஸில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபில்டர் த்ரெட்டு இருக்காது, மேட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சினி லென்ஸில் ஃப்ரண்ட் ஃபில்டர் த்ரெட்டும் இருக்குது. மூக்கு கொஞ்சம் கோண கோணந்தான் இருக்குது எனக்கு, எனக்கு இன்னும் ஜலதோஷம் சரியாகலை, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஐ எம் ஸோ சாரி. 82mm ஃபில்டர் த்ரெட்டு தான் இந்த சினி லென்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் சிபிஎல் ஃபில்டர்ஸு, என்டி ஃபில்டர்ஸு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், சூப்பராக வேலை செய்யும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சினி லென்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரியே இந்த லென்ஸ்லேயும் கியர்டு ஃபோக்கஸ் ரிங்கும் இருக்குது, கியர்டு ஆப்பச்சர் ரிங்கும் இருக்குது. ஆப்பச்சர் ரிங்கு பொதுவாக இருக்கிற மாதிரியே இதுவும் சீம்லெஸ் ஆப்பச்சர் ரிங் தான். ஸோ இன்ஃபினிட்டியிலேருந்து க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் வரணும் அப்படின்னாக்கா 90, 180, 270 இல்லை, 180 ஒரு 230 வரைக்கும் நீங்கள் திருப்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது, நல்ல பெரிய த்ரோ தான் அது. 12mm அவ்வளோ பெரிய த்ரோ தேவையா அப்படின்னாக்கா தூரமாக இருக்கும்போது பெரிய பிரச்சனையே கிடையாது. இதிலே பார்த்திங்கனாக்கா தெரியும் உங்களுக்கு, 1 இருக்கும், 2 இருக்கும், 6, அதுக்கப்புறமா இன்ஃபினிட்டி தான், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸே இருக்காது உங்களுக்கு, ஏன்னா தேவையில்லை அந்தளவுக்கு. ஆனால் இது ஒரு 12mm லென்ஸ் அப்படிங்கிறதுனாலேயே ரொம்ப க்ளோஸ் ஃபோக்கஸிங் கூட நம்மளால் பண்ண முடியும். அதனால் அவ்வளோ க்ளோஸாக வரும்போது அந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் த்ரோ இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப ப்ரிசைஸாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த லென்ஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது. சரி, இந்த லென்ஸு ஒரு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் கிடையாது, இது ஒரு ஏபிஎஸ்சி லென்ஸ், அதாவது க்ராப் பாடிக்கு மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ சூப்பர் 35 எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த லென்ஸு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் அப்படின்னாக்கா இன்னுமே கொஞ்சம் பெருசாக போகும், லென்ஸுடைய சைஸ்லேருந்து எல்லாமே பெருசாகும். ஏபிஎஸ்சியில் இது ஒரு அட்வான்டேஜ். இதில் எந்த விதமான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனும் கிடையாது இந்த லென்ஸில், வெதர் சீலிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன ஆப்பர்ச்சரில் வச்சுருக்கீங்க வைக்கலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எதுவுமே கேமராக்கு தெரியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் லென்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டம்மி லென்ஸ், இதில் எந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனும் கிடையாது. அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஒரு சினிமா லென்ஸ், சினிமா லென்ஸ், சினிமா லென்ஸ். இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இதோட ஆப்டிக்கல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுனா பார்த்துக்கிட்டே வருவோம். நம்ம இந்த பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் குவாலிட்டி அப்படின்னாக்கா T2.9 இமேஜ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ஷார்ப்னஸே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நான், ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த லென்ஸுடைய பெஸ்ட்டு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னாக்கா T5.6, அந்த ரேஞ்சில் லென்ஸு தாறுமாறாக இருக்குது, செம்ம ஷார்ப்பாக இருக்குது லென்ஸு, சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் T.4 அந்த ஷார்ப்னஸோடைய பூஸ்ட்டு நல்லாவே தெரியுது நமக்கு. இந்த லென்ஸை யூஸ் பண்ணும்போது T2.9 எடுக்கணும் அப்படின்னாக்கா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த T4 இல்லை T5.6 கிடைக்கிற ஷார்ப்னஸ் வந்து வைட் ஓப்பனில் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி தான் குரோமேட்டிக் ஆப்ரேஷன் விஷயங்களும், குரோமேட்டிக் ஆப்ரேஷன் வைட் ஓப்பனில் அந்த எட்ஜஸில் வந்து அந்த ஃப்ரிஞ்சிங் நல்லாவே தெரியுது. ஃபோட்டோஸ் அப்படின்னாக்கா ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், வீடியோன்னு வரும்போது அதை எலிமினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ரொம்ப ஹை கான்ட்ராஸ்டியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அதுக்கு இந்த லென்ஸு யூஸ் பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு குரோமேட்டிக் ஆப்ரேஷன் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதையும் ஆணித்தரமாக மைண்டில் வச்சுக்கணும், நம்ம வேறு வழி இல்லை. சன் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து F11 வந்து F8 F11 சூப்பராக இருந்தது. F11 மேலே நான் கண்டிப்பாக போக மாட்டேன், F16 வரைக்கும் போகலாம் அந்த லென்ஸில். ஆனால் F11 வந்து திரும்ப அந்த டிஃப்ராக்ஷனால திரும்ப அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் F11 அருமையான நம்பர், அதுக்கு மேலே ஆக்சுவலி புஷ் பண்ண வேண்டாம், அது வந்து பவுண்டரின்னு வச்சுப்போம். F16 வரைக்கும் போகவே போகாதுன்னு நினச்சிக்கோங்க இந்த லென்ஸை. ஸோ F11 அப்படிங்கிறது வந்து டாப் எண்டு, அது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் அப்பச்சர் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த இடத்துலையுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தடுமாற்றமோ இந்த திக்
தூக்கி போகிறது இல்லை ஒரு இடத்துல மாத்திரம் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. எந்த இடத்துலேருந்து எங்கே திருப்பினாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது மூமெண்ட்டு. அதனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இருந்த பயம் என்னன்னாக்கா 12 mm அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஃபிஷ் ஐ லென்ஸ் மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த டிஸ்டார்ஷன் ஓவர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி டிஸ்டார்ஷன் செம்ம சூப்பராக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த லென்ஸில். 12 mm இருந்தாலும் அவ்வளோ வைடாகவே இருந்தாலும் உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்ட்ரெயிட் லைனாகவே தான் இருக்குது. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே தெரியல. சூப்பராக இருந்தது இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப குறிப்பிட்ட ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 12 mm தானே உங்களுக்கு T4 வச்சாலே வந்து ஒரு 1.5 to 2 inches பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஃபோக்கஸில் தான் இருக்க போகுது. அதனால் கிம்பல் ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது. அல்ட்ரா வைட் அப்படிங்கிறதுனால இந்த கிம்பல் போட்டு நீங்கள் மூமெண்ட்டில் இருந்ததுன்னா மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டமாச்சு அப்படின்னு உங்களுக்கு அந்த பயம் வரலாம். அது ரொம்ப நியாயமான பயம் தான் அது. அந்த பயத்துக்கு இந்த மாதிரி அல்ட்ரா வைடு போயிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பெருசாக பயந்துக்க தேவையில்லை. ஸோ பொதுவாக இந்த லென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, திரும்பவும் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சீப் சினிமா லென்ஸ் இது. ஸோ ஹையர் எண்ட் சினிமா லென்ஸு கூட நம்ம இதை கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே நியாயம் கிடையாது. இந்த பணத்துக்கு, நம்ம கொடுக்குற பணத்துக்கு இந்த லென்ஸு வர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். குரோமேட்டிக் அப்ரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது அது கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த லென்ஸில். அதனால் இது ஒரு எப்படி சொல்கிறது, கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல லென்ஸுன்னு சொல்லலாம். இப்போ சினிமாட்டோகிராஃபி சைட் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா இது அருமையான லென்ஸ் இது. இதை வச்சு நீங்கள் கற்றுக்கலாம். அது அதுக்கப்புறமா படிப்படியாக பெரிய சினிமா லென்ஸ் வாங்கிட்டு போகிறது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கற்றுக்கிறதுக்கு அருமையான லென்ஸ் இது. ஏபிஎஸ்சி ஒர்க்குக்கு எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான லென்ஸ் இது. சின்ன சின்ன பட்ஜெட்லேயே எனக்கு ஒர்க்க முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான லென்ஸ் இது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூ ஃபார் மணி இந்த லென்ஸு. வெறும் $320 இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற ஒரு சினி லென்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி கம்பெனிஸ்கிட்ட இருந்து இன்னுமே குவாலிட்டி லென்சஸ் வரும். ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கனாக்கா சிக்மாலேருந்தெல்லாம் லென்சஸ்லாம் பார்த்திங்கனாக்கா மொக்க லென்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. ஆனால் சிக்மா இப்போ இருக்கிற நிலமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். டேமரான் லென்சஸும் மொக்க லென்சஸ் நிறையா வந்திருக்கு, ஆனால் இப்போ டேமரான் எப்படி இருக்குது அதெல்லாம் தான் மேட்ரு. தேர்ட் பார்ட்டி லென்சஸில் ஸ்டார்டிங்கில் லென்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது போக 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 செமையாக எங்கேயோ வேறு ரேஞ்சில் போய் நிற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 7 Artisans ரொம்ப புது கம்பெனியும் கிடையாது, நிறைய வருஷங்கள் இருந்திருக்காங்க. சாய்ஸஸ் யாஸ், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த லென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.